வணக்கம். என்னை கவர்ந்த கவிதை என்ற தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழெங்கள் உரிமை சம் பயிருக்குவேர், பயிருக்குவேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இதுவே எனது மனம் கவர்ந்த கவிதையாகும். நாம் தினமும் பல கவிதைகளை படிக்கிறோம். ஆனால் அக்கவிதைகள் அனைத்துமே நம் மனத்தை ஈர்ப்பதில்லை. ஒரு சில கவிதைகளே நம் மனத்தில் நீங்கா இடத்தை பிடிக்கின்றன. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழின் சிறப்பினை தெள்ளத் தெளிவாக உலகத்தாருக்கு எடுத்தியம்பியவர் கவிஞர் பாரதிதாசன் அவர்களாகும். தமிழின் சிறப்பை உணர்த்தும் இந்த அழகிய கவிதையே என்னை கவர்ந்த கவிதையாகும். இக்கவிதையை முதன் முதலாக நான் படித்தபோது என்னுள் ஏற்பட்ட அளவில்லா ஆனந்தத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்னுள் எழுந்த உணர்வுகள் ஆனந்தக் கண்ணீரை உதிர்த்தன. இக்கவிதையை எத்துணை முறை படித்தாலும் தெவிட்டாத தேன் போல் இனிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் இக்கவிதையை வாசிக்கும் போது ஒரு புதுமை மிளிர்வதை உணர்கிறேன். இதை பாடலாக கேட்டு உய்த்துணர்ந்து நான் உள்ளம் நெகிழ்ந்தது இன்னும் என் நினைவில் பசுமரத்தாணி போல் பதிந்துள்ளது. தமிழ் மொழியின் பெருமையை வெகு எளிய நடையில் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எடுத்து ஏம்பியுள்ளார். கவிஞர்களிலேயே ஒரு மொழியை உயிருக்கு சமமாக நினைத்து பாடியவர் கவிஞர் பாரதிதாசன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு தமிழ் மொழியை நேசித்தார் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். தமிழை அமுதத்தோடு ஒப்பிடுகிறார். அதாவது, அமுதம் எப்படி இனிமையாக இருக்குமோ அதை போல தமிழ் இனிமையான மொழி என்கிறார். மேலும் தமிழை மனித உயிருக்கு நிகராக ஒப்புமைப்படுத்தி கூறுகின்றார். சமூகம் சிறப்புற்று வளர்வதற்கு தமிழ் மொழி நீராக பயன்படும் என்றும், தமிழ் நறுமணம் உடையது என்றும் கூறுகின்றார். அடுத்து, உண்டவர்களே மயக்கம் கொள்ள செய்யும் மதுவாக தமிழை உவமிக்கின்றார். மனிதர்கள் இளமையோடு பொலிவாக இருக்க பால் எப்படி பயன்படுகிறதோ அத்தகைய பால் போன்ற சுவையும் வளமும் நிறைந்தது தமிழ். இந்த தமிழ் புலவர்களின் புலமையை அறிவிக்கும் கூர்வேலாகும். தமிழெங்கள் உயர்வுக்கு வானமாகும். இன்பத் தமிழ் மொழியே எங்கள் அறிவுக்கு தோளாகும். இன்பத் தமிழ் எங்கள் கவிதையில் கவித்துவத்திற்கு வாளாகும்.
எங்கள் பிறவியின் தாயாகும். அப்படிப்பட்ட இன்பத்தமிழ் எங்கள் வாழ்க்கையை வளமுடையதாக மாற்றக்கூடிய தீ என்றும் கூறுகின்றார். இக்கவிதை உவமை சிறப்பு மிக்கதாகும். தமிழுக்கு அமுதையும் நிலவையும் நறுமணத்தையும் மதுவையும் உவமிக்கின்றார். தமிழின் சுவையை தேனின் சுவையோடு ஒப்பிடுகிறார். எளிமையான சந்தங்கள் அடங்கியுள்ளதால் கவிதையை படிப்பதற்கு சுலபமாகவும் விளங்கிக் கொள்ள எளிதாகவும் இருக்கின்றது. தமிழனாய் பிறந்து தமிழில் பேசவே கூச்சப்படும் சிலர் இக்கவிதையை வாசித்து விளங்கிக் கொண்டால் தமிழின் சிறப்புகளை எண்ணி பெருமை அடைவர். இத்துணை சிறப்புகளை கொண்ட இக்கவிதை என் மனதை கவர்ந்த கவிதையாகும். தேனினும் இனிய தமிழ் மொழியை கற்று தெளிவோம் வாரீர். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அன்புடன், ஆசிரியை பரமேஸ்வரி.